வணக்கம் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமியில இருந்து பேசிட்டு இருக்கேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தமிழ்நாடு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்துடும் வந்ததுமே உடனே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அது பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து வேணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் சரியா நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று நீங்களும் டாக்டர் ஆக வேண்டுமா கவலையை விடுங்கள் சென்னை ஆர்ஜிஆர் அகாடமி பல்வேறு மாணவர்களின் டாக்டராகும் கனவை நிறைவேற்றி வருகிறது நீங்களும் இன்றே ஆர்ஜிஆர் அகாடமி நடத்தும் நீட் ரிப்பீட்டர்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பேச்சில் இணைந்து உங்கள் கனவை நிறைவேற்றுங்கள் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் செஷனுக்கு கவுன்சிலிங்கு அப்ளை பண்ணணும் இல்லையா அதை டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரைட் விசிட் பண்ணணும் இதில் வெப்சைட்டில் என்ன என்ன வெப்சைட் நம்ம விசிட் பண்ணோம் டபுள்யூடபுள்யூடபுள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அன்ற வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டப்ளியூட்யூடபுள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் அதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு காலம் வரும் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் செஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு காலம் கேட்கும் அதில் நம்மளுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் போட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று வரும் அதை போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணத்துக்கு கேட்கும் நம்ம ஓன் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம் சரியா இந்த லாகின் ஐடியும் இந்த பாஸ்வேர்டையும் வச்சு தான் நம்மள ஃப்யூச்சரில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அதில் போய் பார்க்குறதுக்கு முடியும் அதே போல் இந்த லாகின் ஐடியை வந்து யார் கூடயும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது சரியா அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் ஃபர்தராக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் ரிக்கொயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுக்கிங்க அப்படின்ட்டு அந்த ரிகோயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை வந்து இதில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது வேணும்னா திருப்பியும் பார்த்துக்குங்க ரைட் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் போடுறப்பயே அந்த ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி கேபிக்கு மேலே போயிருக்கக்கூடாது சிக்னேச்சர் வந்து டுவெண்ட்டி கேபிக்கு இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எதுவும் அப்லோட் பண்ண வேண்டியணும் அப்படின்றத மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது ஆனால் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு போட்டதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி நம்ம செக்ரடரி செலெக்ஷன் காமிட்டி கீழ் பார்க்கில் இருக்காங்களே அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும் சரி அந்த டைமில் நம்ம என்னெல்லாம் ப்ரூஃப்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம அது கூட அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் ரைட் இப்போ நம்ம என்னெல்லாம் டீடைல்ஸ் வந்து அப்படின்னு பார்க்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுமே சப்போஸ் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போனோம்னா நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில் கேட்கும் பர்சனல் டீட்டெயில் என்னெல்லாம் கேட்கும்னா நேமு நேம் ஆஃப் த பேரண்ட்டு கம்யூனிட்டி அண்ட் நேட்டிவிட்டி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் கேட்கும் இதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு காலம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸு சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனோடய குழந்தைங்க இருப்பாங்க இல்லைன்னா பர்சன் வித் டிஸ்ஸபிலிட்டி அது இருக்காங்க இல்லையா இல்லைன்னா எமினேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸில் வந்து கேட்கும் இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது சரியா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னெல்லாம் ப்ரூஃப்ஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் இது நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க தென் அடுத்த டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோ இன் தமிழ்நாடு நேட்டிவ் வந்து தமிழ்நாடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அண்டர் கவர்மெண்ட் கோட்டா சரியா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லாருக்குமே தௌசண்ட் ருபீஸு தென் அதர் எஸ்சி எஸ்சி ஏ அண்ட் எஸ்டி இருக்காங்களே அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு இல்லை வேலெட் இருந்தோன்னா அது மூலயமா நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் மூலயமா பே பண்ணணும் டிடி மூலயமா பே பண்ணோம்னா அது வந்து என்ன ஃபேவருக்கு அந்த டிடி நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னா த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் பேயபிள் அட் சென்னை அப்படின்ற இதில் வந்து நம்ம டிடி எடுத்தால் கூட நம்ம இதில் வந்து நம்ம பேமெண்ட்டு பண்ணுறப்ப அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம போயிடலாம் அடுத்த டீட்டெயில் என்னென்னா ஸ்கூல் எந்த ஸ்கூலில் நம்ம வந்து பண்ணோம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எந்த ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் அந்த ஸ்கூல் பேர் என்ன என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லாமே நம்ம அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு அடுத்தது நீட் அண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நீட் அண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் என்னெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க அது போட வேண்டியது தென் நீட்டு அப்ளை பண்ணப்போ ரோல் நம்பர் வந்திருக்கோம் இல்லையா அந்த ரோல் நம்பர் கேட்பாங்க தென் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸாம் க்கு போகிறப்ப அப்ளிகேஷன் போட்டப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து அந்த அட்மிட் கார்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ரோல் நம்பரு அண்ட் ரிஜிஸ்ட்ரன் நம்பர் ரெண்டுமே அட்மிட் கார்டில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் தென் நீட்டோட ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வந்ததுமே ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் நீங்கள் ஸ்கோர் கார்டில் என்ன மார்க்ஸ் கொடுத்துருக்கோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அதில் போட வேண்டியிருக்கும் தென் ப்ளஸ் டூ எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணிங்க ஏன்னா சில பேர் வந்து வெயிட் பண்ணி எல்லாம் எழுதுறாங்க இல்லையா லாஸ்ட் இயர் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க இந்த வருஷமாக லாஸ்ட் இயர் அப்படின்றது டீட்டெயில் அதில் கேட்குது தென் குவாலிஃபையிங் எக்ஸாம் சில பேர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க ப்ளஸ் டூவில் வந்து தமிழ்நாடு போர்டாக இருக்கலாம் இல்லை சிபிஎஸ்சி போர்டாக இருக்கலாம் ஐசிசி போர்டாக இருக்கலாம் அந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும் இல்லை சில பேர் காலேஜ் கூட முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து அதில் ஒரு காலம் இருக்குது அதுக்கப்புறம் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும் ரைட்டாக அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் ஆர் நோவா அப்படின்ற மாதிரி ரைட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற காலத்தில் வரும் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த காலத்தில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா மதர் டேங்கு சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஸ்கூல் சரியா ஸ்கூலுக்கும் நேட்டிவிக்கும் அந்த சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கும் தென் பேரண்ட்டோட இன்கம் அவங்க என்ன ஆக்குபேஷனில் இருக்காங்க தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஃபில்அப் பண்ணி வந்திருக்கும் தென் அப்லோட் இமேஜஸ் இங்கே என்ன அப்லோடிங் பண்ணணும் இமேஜஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இங்கே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா அதனால் அதை கரெக்டாக நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிடுங்க தென் வந்து அடுத்த காலம் என்ன கா காட்டும் அப்படின்னா ப்ரீவியூ அண்ட் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு ப்ரீவியூ க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அதை ஒரு வாட்டி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா சப்மிட்னு ஒரு காலம் வரும் சப்மிட்னு ஒரு காலம் கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வரும் இதை என்ன பண்ணணும் அடுத்தது டவுன்லோடு த அப்ளிகேஷன் இது சப்மிட் பண்ணி முடித்ததுமே இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதில் டவுன்லோடு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து என்னெல்லாம் ரிக்கொயர்டு நம்மளுக்கு எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வச்சு அனுப்பணுமோ அதை வந்து நம்ம அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் இல்லையா எங்கே அனுப்பணும் த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் டென் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து இந்த இந்த டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் வந்து அந்த ரிகர்டு என்னெல்லாம் ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அது கூட வச்சு ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்பணும் சரியா ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா எதுவுமே டீட்டெயில்ஸ் மாற்ற முடியாது அதனால் அப் பண்ணுறப்பயே கரெக்டாக நம்ம ஃபில் அப் பண்ணியிருக்குமா பிஃபோர் அந்த பிரிவியூ பார்க்குறீங்க இல்லையா அந்த சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி த செக்ரட்டரி செலக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை டென் அப்படின்ற அட்ரஸுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை குரியர் மூலயமா அமுச்சு வைக்கலாம் அதை செக் பண்ணிக்கங்க எந்த மூலயமா அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரியா அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமுச்சி வைங்க தேங்க்யூ